பேரறிஞர் அண்ணா எளியவர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக வரலாம் என்ற விதையை விதைத்தார் என்றும் அந்த விதைதான் தற்போது ஆலமரமாக இருப்பதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை டிடிகே சாலையில் உள்ள மியூசிக் அகாடமியில் மறைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரத்தின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எச் வி ஹண்டே, செஞ்சி ராஜேந்திரன், கே பி முனுசாமி மற்றும் தமாக தலைவர் ஜி கே வாசன், உலக தமிழ் பேரவை பழநெடுமாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பட்டுக்கோட்டையில் சோமசுந்தரத்தின் சிலையை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்து சோமசுந்தரத்தின் நூற்றாண்டு நூலையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். பின்னர் மேடையில் பேசிய அவர், எம்ஜிஆர் திமுகவிலிருந்து கருணாநிதியால் நீக்கப்பட்ட போது அவருடன் உறுதுணையாக இருந்தவர் சோமசுந்தரம் என்று புகழாரம் சூட்டினார். அதிமுக உழைப்பாளிகள் நிறைந்த இயக்கம் எனவும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு நாம் தான் வாரிசு என்றும் தெரிவித்தார். சாதாரண மனிதன் கூட, சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் கூட எம்எல்ஏ எம்பி அமைச்சராகலாம். இதையெல்லாம் உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் பேரில் அண்ணா அவர்கள் தான் இதை கொண்டு வந்து உருவாக்கினார். அவர் இருக்கின்ற காலத்தில் தான் இன்றைக்கு சாதாரண குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும், அரசியலுக்கு வர முடியும், அவர்களும் சாதிக்க பிறந்தால் என்ற ஒரு நிலையை உருவாக்கினார் பேர் அண்ணா அவர்கள்.